ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீசஸ் ராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டெக்னிக்கல் வந்து, ஒரு பேனல் வந்து நம்ம எப்படி செக் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதாவது மதர் போர்டு இல்லாமல், பேனல் டெஸ்டர் இல்லாமல் நாம் ஒரு பேனலை வந்து எப்படி செக் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஒரு செட்டு வந்திருக்கு, அதில் வந்து மதர் போர்டு ஃபால்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்ட்பையில் இருக்குது, ஆன் ஆகலை, ஏதோ ப்ராப்ளம். இப்போ அந்த மதர் போர்டு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேனல் எப்படி இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சாம்சங் பேனல், சிங்கிள் காஃப் பேனல் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது இல்லைங்களா, அந்த பேனல் எப்படி செக் பண்ண போகிறோன்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ST3151A05/E/XC/2 அப்படின்ற பேனலில் நம்ம மதர் போர்டு இல்லாமலையும் பேனல் டெஸ்டர் இல்லாமலையும் அதனுடைய பேட்டர்னை வச்சு நம்ம எப்படி சரி பண்ண போகிறோன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேனல் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெச்டி பேனல், 30 pin உள்ள ஹெச்டி பேனல், 13668 பிக்சல்ஸ் உள்ள ஒரு பேனல். இந்த பேனலுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேக்லைட் வந்து நார்மலாக கொடுத்துடணும். அதாவது இப்போது இந்த பாக்ஸில் வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு வச்சு பேக்லைட்டுக்கு சப்ளை வரா மாதிரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த பேனலுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு 12 volt சப்ளை, அதாவது ஒரு ஸ்மால் அடாப்டர் வச்சு 1.5 amps இல்லை 2 amps வச்சு நம்ம இதுக்கு சப்ளை கொடுக்க போகிறோம். பேக்லைட்டுக்கு சப்ளை கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, பேக்லைட்டுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 12 volt சப்ளை இங்கே பாசிட்டிவும் நெகட்டிவும் கொடுத்துட்டோம், 12 volt சப்ளை இங்கே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஒரு 3.3 volt எங்கே வருதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். அது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா VDD இடம், இந்த இடம் வந்து 3.3 சப்ளை வருது. இதை வந்து இந்த இடம் ஒரு ஒயர் சால்டர் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே LVDS ப்ராசஸர் IC, இந்த ஐசியில் பார்த்திங்கனாக்கா பிஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க, BIST, தெரியுதுங்களா, BIST இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டாண்ட நம்ம 3.3 voltage கொடுக்கும்போது RGB பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம அந்த RGB பேட்டர்ன் வரும்போது பிக்சல்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா, லைன்ஸ் வருதா, பார் வருதா அப்படின்றத பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ப்ரோக்கன் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 3.3 கொடுத்துட்டு ஒயர் சால்டரிங் பண்ணிட்டு வரேன், பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெஸ்ட் பாயிண்டில் ஒரு ஒயர் சால்டர் பண்ணி அதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு 3.3 volt VDD பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். செட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். அது பேக் லைட் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போது என்ன பண்ணணும், நம்ம இந்த 12 volt கொடுத்த அடாப்டர் வந்து சப்ளை கொடுத்துட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா RGB பேட்டர்ன்
அவைலபிள். இந்த மாதிரி நம்ம மதர் போர்டு இல்லாமலையும் பேனல் டெஸ்டர் இல்லாமலையும் நம்ம ஒரு பேனலை எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பேனலுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த இடம் 3.3 வோல்ட். நீ காஞ்சால் மாவட்டத்தில் டோலூர் மாவட்டம் கேட்டீங்க, இதே பெஸ்ட் பாயிண்ட்டில் 3.3 வோல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆர்ஜிபி பேட்டர்ன் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு செட்டுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பேனலுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஒரு ஒரு பேனலுக்கு அந்த மாதிரி அந்தந்த பாயிண்ட்ஸை வந்து நான் ஒரு ஒரு பேனலுக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய கமெண்ட் எனக்கு போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.